ஷென் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3வது சனிக்கிழமை பூஜை போட்டேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். துளசி மாடத்தை நான் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருந்த துளசி மாடம் இது தான். இதுக்கு படிக்கட்டு இல்லாமல் இருந்தது. இதுக்கு நான் ரெண்டு ஸ்டெப்ஸ் வச்சு கட்ட போகிறேன். செங்கல் ஜல்லியும் நான் கொஞ்சம் கலவையும் கலந்து போட்டிருக்கேன். கலவை கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன் படிக்கட்டு கட்டுறதுக்கு. இப்போ நம்ம வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கலவை எல்லாத்தையும் இந்த செங்கல் ஜல்லி மேலே போட்டுட்டு அதை ரெண்டு ஸ்டெப்பாக வந்து மாற்றிட்டேன். மணல் கலக்காமல் ஒரு சிமெண்ட் மட்டும் கலந்து மேலே பூசிட்டு நல்லா மழமழனு தேய்ச்சி விட்டுட்டேன். நமக்கு கணக்குக்கு 3 படிக்கட்டாக வரணும். லாபம் நஷ்டம் லாபம்னு 3 வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு நாள் முழுக்க நல்லா காயட்டும். மறுநாள் வந்து இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுடணும். நல்லா ஸ்டெப்ஸ் வந்து செட் ஆகிடுச்சு. இதுக்கு நான் இப்போது எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இங்கே குங்கு மஞ்சள் வைக்கிற மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு ரெட் கலரில் குங்கும் வைக்க போகிறேன் நான். இந்த பெயிண்ட் வந்து அப்படியே காய விட்டுடலாம். அதுக்கப்புறம் அது மேலே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பெயிண்ட் வந்து காஞ்சிடுச்சு. நான் நாமமும் சங்கு சக்கரமும் வரைஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வரைஞ்சிருக்கேன். இது ஓரத்துலலாம் பெயிண்ட்லேயே நான் கோலம் போட்டுட்டேன். இப்போ பார்க்க துளசி மாடம் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த துளசி மாடம் தனி தொட்டி தான். இது மாடம் மாதிரி செங்கல்லே கட்டிட்டு மேலே இதை வச்சிட்டோம். எல்லார் வீட்லேயும் துளசி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது நம்ம சனிக்கிழமைக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். சனிக்கிழமை காலையில் புடுபுடுக்காரங்க வந்தாங்க. மாட்டுக்கு ஆகாரம் கொடுத்துருக்கேன். அவர் ஒரு பாட்டு பண்ணார், அதை இப்போ கேட்கலாம். சனிக்கிழமை படையலுக்கு தேவையானத ஸ்டார்ட் பண்ணிடலாம். முந்திரி திராட்சை வறுத்துக்கிட்டேன், பொங்கல்ல ஆட் பண்ண போறேன். பொங்கல்லையும் பாயாசத்தையும் இப்போ பருப்பு ஆட் பண்ணிடலாம். பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு வடைக்கு நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். மாவை கிரைண்டரில் உளுந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதிலிருந்து நிறைய தண்ணி வரும். நம்ம வடைக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வடை மாவு ஆட்டிடலாம். பெருமாள் படையலுக்கு நான் வெங்காயம் பூண்டும் சேர்க்க மாட்டேன். இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு வடை சுட்டுடலாம். வெள்ளை முக்கெல்லாம் அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை தாளிச்சிக்கலாம். காஞ்சி மிளகாய், கடுகு, இஞ்சி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். சுண்டலை நெய்யில் தாளிங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கேரட் துருவி போட்டிருக்கேன். சுண்டலை போட்டு நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுட்டேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கலந்து எடுத்துடலாம். இப்போ பெருமாளுக்கு படையல் போட்டுட்டேன். நடு வீட்டில் நாம் போட்டு 3 கற்பூரம் வச்சு ஏற்றிட்டேன். அவங்கவுங்களுக்கு என்ன பழக்கமோ அதுமாரி நம்ம வணங்கிக்க வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஷென் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி.